Welcome to Ayana's Kitchen. வாங்க இன்னைக்கு ஹெல்தியான முருங்கக்கீரையை வச்சு ஒரு டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க முருங்கக்கீரையை உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில கொட்டினீங்கன்னா 3 நாள்ல இது மாதிரி உலர்ந்துரும். உங்களுக்கு சவுண்ட் கேக்கும் பாருங்க. இப்போ இதல ரெண்டு டிஷ் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு சூடட்டும். பாருங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா லேசா வறுத்துக்கோங்க. லேசா வறுத்தவுடனே நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரை காய வச்சிருக்கோம் அதுல ஒரு கை முருங்கைக்கீரையை இதுல போட்டுக்கோங்க. போட்டு லேசா ரொம்ப வறுக்கணும் மொறுமொறுன்னு வறுக்கணும்னு இல்லை, ஏற்கனவே இது நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கு. நீங்க இத மாதிரி நான் செய்யற மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பேச்சுலர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஃபாரினர்ஸ் போறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் குறையாம இருக்கும். பசங்க ஆம்பளை பசங்க உருவி அவங்களையே செஞ்சு சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க. இத மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர்ல போட்டு. அதுக்கு மேலே இந்த வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 தக்காளி, இது 3 போட்டு நம்ம இப்போ வேக வைக்கணும். நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுருங்க. போட்டு அடுப்பில் வச்சு 1 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு சாம்பாருக்கு எப்படி வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2வது டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு இது 3 போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வறுபட்டுருச்சு, நல்லா வாசனையே கும்முன்னு வருது. உங்களுக்கு அடையாளம் எப்படின்னா அது பாருங்கள், மிளகாய் வந்து முதல்ல நீங்கள் போடும்போது சுருக்கு சுருக்காக இருந்திருக்கும், இப்போ நல்லா காஞ்சி சுருக்கே இல்லாமல் நல்லா குண்டாக இருக்கும் மிளகாய். இப்போது நீங்கள் அந்த காயை வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா முருங்கைக்கீரை, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. நீங்கள் சீரகத்தோடு போட்டது 1 கிண்டு கிண்டுனா போதும், ஆனால் இது நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் 1-2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வாசனை வந்துடும் கும்புன்னு. இந்தளவு வறுப்பிட்டதுன்னா போதும். வாங்க நம்ம இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வெறும் சீரகம் மட்டும் போட்டு வறுத்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இந்தளவு அரைச்சா போதும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பருப்பு சேர்த்து வறுத்தோம் இல்லையா, பருப்பு மிளகாய் எல்லாம் இதை தனியாக பொடி பண்ணிக்கலாம். இதை இட்லி பொடி அளவுக்கு நுணுக்கிக்கோங்க, சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள் இந்தளவு பொடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் இதை போட்டு மூடி திரும்பவும் இட்லி பொடிக்கு எந்த பக்குவத்துக்கு அரைப்போமோ அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா பொடி பண்ணியாச்சு, சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பு இப்போ நல்லா வெந்து ஆவி போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக வெந்திருக்குன்னு.
பருப்பு நல்லா வெந்துருச்சு மலர்ந்து. இப்போ நம்ம வெறும் சீரகமும் முருங்கைக்கீரையும் மட்டும் சேர்த்து இது மாதிரி நறு நறுப்பாக பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் கொட்டி கலந்துக்கலாம். நீங்கள் அடுப்பில் வச்சே கலக்கணும்னு இல்லை, நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரை நல்லா வறுத்து பொடி பண்ண முருங்கைக்கீரை தான். அதனால் அப்படி நீங்கள் பருப்பில் கலந்துக்கிட்டிங்கனாலே போதும். போட்டுட்டு நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ கடாயை வச்சுருக்கேன். நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ரெண்டு காஞ்சி மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ரெண்டு சேர்த்துருவோம். அது நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை, இதை அதில் அப்படியே சேர்த்துருவோம். அவ்வளோதான், சப்பாத்திக்கு ஃபஸ்ட் கிளாஸான சைட் டிஷ் ரெடி. ஹெல்த்தியானது. நீங்கள் ஃபாரினுக்கெலாம் இந்த பொடி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கிடவே கிடாது. நீங்கள் ஜம்முன்னு இதை மாதிரி பருப்பு மட்டும் வேக வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த பொடி உங்களுக்கு சாதத்தில் நெய் விட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸான பொடியாக இருக்கும். இதில் நீங்கள் பருப்பு மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கீங்க, உருங்கைக்கீரையை நல்லா வறுத்துட்டீங்க, அதனால் இதை அப்படியே சுடுசாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு இது அவ்வளோ ஒரு மேட்சான ஒரு கிரேவியாக இருக்கும். முருங்கைக்கீரையில் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷா அப்படின்னு உங்களுக்கே தோணும். நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.